நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ண போது ஃபீஃப்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள விநாயம்பாடி ஊரை சேர்ந்தவர்தான் விஜயரங்கனின் மகனான பெருமாள் இருபத்தி நாலு வயதான இவர் வேலை நிமித்தமாக வெளிநாடு சென்று திரும்பியுள்ளார் இந்நிலையில் தான் அதே ஊரில் உள்ள திருமாலின் மனைவியான கன்னியம்மாள் என்பருடன் இவர் நெருக்கமாக பழகி வந்துள்ளார் இதை பயன்படுத்திக் கொண்ட கன்னியம்மாள் ஒன்பது லட்சம் ரூபாய் பணம் ஐந்து சவரன் நகை ஆகியவற்றை பெருமாளிடம் ஆசை பேசி பெற்றுக் கொண்டுள்ளார் இந்நிலையில் தான் இவர்களுக்குள் பிரச்சினை ஏற்பட பெருமாள் தனது பணம் நகையை திரும்பத் தருமாறு கேட்டுள்ளார் இதனால் இவருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதனிடையே தான் கன்னியம்மாள் பெருமாளை நயத்து பேசி நள்ளிரவில் சுடுகாட்டுக்கு அழைத்துச் சென்று அவருக்கு மொட்டையடித்து அவரை உட்கார வைத்து மாந்திரீகம் செய்துள்ளார் இதனால் பெருமாள் பயந்து மிரண்டுள்ளார் வீட்டுக்கு வந்த பெருமாள் தனது செல்போனில் அழுது கொண்டே பேசி அதனை பதிவும் செய்துள்ளார் அதில் என்னிடம் பணம் நகைகளை பறித்துக் கொண்டு சுடுகாட்டில் என்னை வைத்து பூஜை போட்டதிலிருந்தே எனக்கு உடல் முழுவதும் எரிகிறது என்றும் தூக்கம் வரமில்லை என்றும் உடல் உபாதை அதிகமாக உள்ளது என்றும் இதற்கு காரணம் கன்னியம்மால் தான் என்றும் எனக்கு பில்லி சுனியம் வைத்து மாந்திரிகம் செய்துள்ளார் அதிலிருந்து எனக்கு வாழவே பிடிக்கவில்லை என தனது சகோதரியான தேவி பெயரை குறிப்பிட்டு அவருக்கு பேசியுள்ளார் மேலும் கன்னியம்மாளோடு பழகி எனக்கு பெரிய பெரிய கொடுமை செய்துள்ளார் அவரும் அவர் மகனும் சேர்ந்துதான் செய்துள்ளனர் அவர்கள் இருவருமே நான் என் சாவுக்கு காரணம் இனிமேல் எனக்கு வாழவே பிடிக்கவில்லை எனவே தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் நீ அம்மாவை நல்ல முறையில் பார்த்துக்கொள் அதேபோல போல தம்பியும் நன்றாக பார்த்துக்கொள் இதை யாரிடமும் சொல்வதற்கு அவமானமாக உள்ளது எனவே நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்றும் வீடியோவில் பேசி தனது சகோதரியான தேவிக்கு அனுப்பிவிட்டு பெருமாள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதையடுத்துதான் காவல் நிலையத்தில் கன்னியம்மாள் அவரது மகனான சூர்யா ஆகியோர் மீது பெருமாளின் சகோதரியான தேவி புகார் அளித்துள்ளார் பெருமாளரது உடலை போஸ்ட்மார்ட்டன் சென்று செய்ய போலீசார் ஏற்பாடும் செய்துள்ளனர் அதே நேரத்தில் பெருமாள் தற்கொலைக்கு காரணமான கன்னியம்மாள் அவர் மகனான சூர்யா ஆகியோரை ஏன் கைது செய்யவில்லை என்பதை கண்டித்து பெருமாளின் உறவினர்கள் சாலை மறியலும் செய்தனர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி குடித்து அடுத்து சாலை மறியலும் கைவிட்டனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்